தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் சேதுபதி. தற்பொழுது இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனை தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிலையில் அவரது மகன் சூர்யா கூறியதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது. முன்னதாக விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா தற்போது ஃபீனிக்ஸ் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார். இந்த படத்தின் பூஜையின் போது கூட சூர்யாவின் பேச்சுகளுக்கு பலவிதமான ட்ரோல்கள் பரவின. அதன் பின்னர் வேறு எந்த நிகழ்வுகளிலும் சூர்யா பார்க்க முடியவில்லை. இந்த நிலையில் சூர்யா கூறியதாக ஒரு தகவல் தற்பொழுது பரவி வருகிறது. அதாவது தனது தந்தை நாளொன்றுக்கு ரூபாய் 500 மட்டுமே தன்னுடைய செலவுக்கு கொடுப்பதாகவும் தன் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்துள்ளதாகவும் சூர்யா கூறியதை போன்ற செய்தி பரவி வருகிறது. மேலும் அதனால்தான் சினிமாவில் நான் ஜெயிப்பதற்காக வந்துள்ளதாகவும் அந்த தகவலில் இடம்பெற்றுள்ளது. இதனால் சூர்யாவை நெட்டிசன்கள் கடுமையாக ட்ரோல் செய்து வருகின்றனர். ஆனால் அப்படி ஒரு செய்தியை சூர்யா கூறவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. சூர்யாவின் புகைப்படத்துடன் இவ்வாறு போலியான தகவல் பரவி வருகிறது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்த போதும் பொய்க்கு எதிராக பதிலளிக்க வேண்டும் என சூர்யாவின் தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.